புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேயில் உறையும் அவரை தொழ வேண்டும். வினைகளை முறித்தெறியும் விநாயக பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9655. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. சிறிய விஷயங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சிறிய விஷயங்களை கவனிக்கும் பொழுது, கவனித்து நம் செயலாற்றும் பொழுது, பண்டைய முறையெல்லாம் பண்டைய கால வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையோடு ஏந்து வாழ்ந்துருக்காங்க. அதனால் அந்த வாசுன்ற ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய வாசுன்ற விஷயம் அது வாசுவாக பின்பற்றப்பட்டதா என்னால் எனக்கு தெரியாது. ஆனால் இயற்கையோடு வாழ்ந்ததுனால அவங்க வந்து சுபிக்ஷமாக இருந்தாங்க. நம்ம அதை தொலைச்சதுனால தான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து நாம் இழந்துட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அழகான ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கும்பொழுது ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க நேரிட்டது. குதிரைகள் வந்து ஒரு இடத்துல போய் தண்ணி குடிக்குதுன்னா அது கெட்ட தண்ணீரை குடிக்காது, மிக சுத்தமான நீராக தான் இருக்கும். இப்போ பூனை வந்து ஒரு இடத்துல படுக்குது அப்படின்னா அது அமைதி குலைக்கக்கூடிய இடமா இருந்தால் பூனை படுக்காது. அப்போ பூனை படுக்கிற இடம் வந்து நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இப்போ ஒரு பூச்சி வந்து ஒரு காளான் மேலே இருக்குன்னா அது விஷ காளான் மேலே பூச்சி உட்காராது, அது நல்ல காளானாக இருந்தால் தான் உட்காரும், அதை நம்ம எடுத்து சாப்பிடலாம். அப்புறம் வண்டு துளைக்கிற கனி அப்படின்னு சொன்னால் அது மிக சிறந்த கனி, அது வந்து நான் ஒரு நல்ல கெட்ட கனியில் வந்து வண்டு துளைக்காது. அப்போது நீங்கள் இதே போல் முயல் பார்த்தீங்கன்னா முயல் எந்த இடத்துல வந்து குழி பறிக்குதோ அந்த இடத்துல மரம் நட்டால் அந்த மரம் நல்லா வரும். இது போல் அடுக்கி கொண்டே போகலாம். இந்த பொதுவாக அந்த பறவைகள் வந்து எங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல தண்ணி நல்லாயிருக்கும், அங்கே போர் போட்டால் தண்ணி வரும். பறவைகள் வந்து தூங்க போகிற நேரத்தில் தூங்க போயிட்டு பறவைகள் வந்து கண் விழிக்கிற நேரத்தில் கண் விழிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ஒரு அருமையான எனக்கு பிடித்த ஒரு ஆத்தர் எழுதியிருந்தார். அப்போ இந்த இடத்துல நான் பார்க்குற விஷயம் என்னென்னா இயற்கையோடு ஏந்து வாழ்கிறது ஒன்று, இயற்கை நமக்கு கொடுக்குற விஷயங்கள் நம்ம பக்கத்தில் இருக்க மனிதர்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அதையும் நம்ம பார்க்க பழகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு மனிதன் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் வெற்றி பெறுகின்ற மனிதனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னா சாதாரண மனிதன் விழித்திருக்கும் போதும் தூங்குறான், வெற்றி பெறுகின்ற மனிதன் வெற்றி பெற ஆசைப்படுகிற மனிதன் வந்து விழித்திருக்கும் போதும் வந்து தூங்கும் போதும் விழிச்சிட்ருக்கான்றது தான் உண்மை. அப்போ நீங்கள் அனைவரும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் விழிப்பு நிலை வரணும். அப்போது விழிப்பு நிலை வரணும்னா நல்லா ஊர் சுத்துங்க, மீன் போல் நீந்துங்கள். அடிக்கடி நீங்கள் நடக்கும்போதே மீன் போல் நீந்துற மாதிரி நினைப்பீங்க. ஒரு டைமில் அந்த பறவைகளுக்கும் அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் உள்ள நல்ல குணாதிசயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் லைஃப்பில் பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை நான் வந்து இந்த புத்தகம் படித்தப்பறம் என் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அது உண்மைன்னு தெரிஞ்சது. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அனைவரும் சிறந்த வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாலே வெற்றி கதவுகள் தானாய் திறக்கப்படும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் காரைக்குடியில இருந்து சாந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சாந்தி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் உங்களை பார்த்து இந்த 3 மாசமா உங்க டிவி ப்ரோக்ராம் பாக்குறேன் சார். மகிழ்ச்சிமா. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு வீடு கட்டி இப்ப கடன் வந்து வச்சுட்டேன் சார். உங்க நிகழ்ச்சியை பார்த்துதான் கடன் நிறைய ஆகி சரி வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடை வித்துட்டு இப்ப மறுபடியும் எனக்கு வீடு வேணும் சார். என் பையன், ஒரே பையன் சார் எனக்கு. இந்த வீடு கடனை கட்டினதுக்காக வெளிநாடு அனுப்புனேன். அவன் போய் சம்பாரிச்சு கொடுத்து என்னால கட்ட முடியல. என்ன வயசு? அவர் என்ன படிச்சிருக்காரு? உங்க கணவர் என்ன பண்ணாருமா? என் கணவர் கோவிலூர் கெமிக்கல்ல என்னமா கோவிலூர் கெமிக்கல்ல டிசிபி இருந்தாரா? ஆமா ஆமா சார். ஓகே,
அம்மா இப்போ ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவா இருக்கீங்கம்மா. நீங்க நினைக்கிறதா நடக்கும். உங்க பையன் கல்யாணம் வரைக்கும் இந்த வெளிநாட்டில் வேணா இருக்கலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று மனைவியோட இருக்கிறதா இருந்தால் அனுப்பிச்சி விடலாம். அவன் மனைவி இங்கே அவன் வந்து வெளிநாட்டில் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா சிவகங்கை, ராம்நாடு, பரமக்குடி, மானாமதுரை, காரைக்குடி இந்த அஞ்சு ஊர், அது புதுக்கோட்டை வரைக்கும் அந்த ஆறு ஊர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கல்யாணம் ஆகிட்டு 20 வருஷம் 25 வருஷம் வெளிநாட்டில் இருக்காங்கம்மா. அப்போ அது கல்யாணம் பண்ணிக்கவே வேணாம், நீ கல்யாணம் பண்ணாமே இருந்துக்கலாமா? ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்றுட்டு அந்த பொண்ணு வந்து படுற சங்கடங்கள் சொல்லி மாளாதுமா. இந்த இடத்துல உங்கள் பையனை வெளிநாடு நீங்கள் அனுப்பிச்சது சரி, உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயந்தாம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருக்கோஷூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குமா, இந்த காரைக்குடி பக்கத்தில் அந்த கோவில், அதே போல் அரியக்குடி பெருமாள் கோயிலும் ரொம்ப சிறந்த கோயில் ஒன்று, இந்த தெய்வ நம்பிக்கை இருக்க பட்சத்தில். நீங்கள் வந்து இந்த கடன்ற ஒரு விஷயம் பேசும்போது அந்த கடன் ஏன் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு அந்த மூலத்தை நீங்கள் கண்டுபிடித்து அடுத்த முறை அதே ட்ராப்பில் நீங்கள் விழாமல் இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திங்க, உங்களை ட்ரெயின் பண்ணிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாசு என்கின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் நல்ல தெருக்குத்து உள்ள இடமா பாருங்கள். உங்களுக்கு தெருக்குத்து பெரிய நல்ல பலனை கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்குமா, பெரிய லெவலில் கொடுக்குமானா எல்லாருக்கும் கொடுக்கும், ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பலன் கொடுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துமா. சிறப்பான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து செல்லப்பா பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கும் சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல சார், எனக்கு மேற்கு பாக்க வாசல் வச்சிருக்கேன் நானு. ஹலோ சொல்லுங்க ஐயா. மேற்கு பாக்க வாசல் வச்சிருக்கேன், வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் எல்லாம் வைக்கலாமா? வைக்கலாம் ஐயா. நன்றி நன்றி. அந்த டவுட் இருந்து கிளாரிஃபை பண்ணி சொல்லுவாங்க ஐயா. ஐயா வீட்டுக்கு பின்னாடிதான் முருங்கை மரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப பின்னாடி வச்சுங்க. சரி சரி, நன்றி நன்றி ஐயா. சார் எங்களுக்காக ஒரு வாஸ்து டிப் கொடுங்க சார். சரி, இந்த வாஸ்து என்கின்ற விஷயத்தில் எல்லா நாலு மூலையுமே ரொம்ப முக்கியமானது. வடகிழக்கு முக்கியம், தென்மேற்கு முக்கியம், மற்றெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. அதில் தென்மேற்கை பொறுத்த வரைக்கும் அது படுக்கறைக்கான விஷயம். அப்போ அந்த படுக்கறைக்கான விஷயம்னும்போது எல்லோரும் கேட்பாங்க நிறைய. இப்போ கூட சமீபத்தில் எனக்கு ஒரு குழந்தை ஒன்று கேட்டது, அங்கிள் நான் எங்கே போடணும்? அது ஒரு ஜஸ்ட் எனக்கு நார்மலாக ரோட்டில் பார்த்து கேட்டால் அப்படி நான் கோவம் வரும். பட் அது குழந்தைனால ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த பொண்ணு இவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கல வாசலன்ட்டு. அப்போது அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்கிறேன், பீரோ வைக்கணுமா கட்டில் வைக்கணுமானா? நான் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் ஒன் வந்து கட்டில் தான், தென்மேற்கு மூலையில். அப்போ எங்கே பீரோ வைக்கலாம்? தென்கிழக்கில் கூட வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. தென்மேற்கு மூலன்றது எக்ஸாக்டாக அந்த கார்னர் கிடையாது, அது 2x2 இன்டர்செக்ஷன். அந்த ரூமோட வடமேற்கில் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது நம்பர் ஒன் வந்து நீங்கள் வந்து கட்டில் தான் தென்மேற்கு மூலையில் இருக்கணும். நம்பர் ரெண்டு, பீரோ எந்த திசையை பார்த்துருக்கணும்னா எதிர் கிழக்கு பார்த்துருக்கலாம் இல்லை அல்லது வடக்கு பார்த்துருக்கலாம். மூணாவது வந்து அந்த ரூமில் வந்து குப்பைகள் அதிகமாக இருக்கக்கூடாது. நாலாவது அந்த ரூமில் டிவி வேண்டாம். அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த கட்டில் கீழே வந்து பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு அலமாரி டைப்லாம் பீரோ பார்த்துருக்கேன். அந்த கட்டிலில் வந்து கண்ணாடிலாம் இருக்கும், பெரிய பயங்கர ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய மாதிரிலாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். மோர் இம்பார்ட்டன்ட்லி பல்பு, 0 வாட்ஸ் பல்பு, ஒரு லைட் ப்ளூ போட்டு படுங்க. அந்த ரூமில் வந்து கலர் வந்து லைட் ப்ளூவாக இருந்தால் நல்லது. அது வந்து சனி கிரகத்துடைய விஷயம்னால அந்த ப்ளூ, லைட் ப்ளூன்றது வந்து சிறப்பு, நல்ல தூக்கத்தை கொடுக்குன்றதுக்காக அந்த விஷயம். பொதுவாக அந்த ரூமில் வந்து மியூசிக் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது அமைப்பு சவுத் வெஸ்ட்டு, நம்ம எனக்கு மொத்த வீடே சின்னதுன்னா கூட அந்த சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் இப்படி தான் வச்சுக்கணுன்றது தான் அந்த ரூலை. சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சார் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா? இப்படிங்க கட்டியில் கட்டியில் சாமான் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சின்ன பெட்டி இருக்குது, அதையே மாற்றி டைனிங் டேபிள் அப்படி மாற்றி பண்ணுறக்கூடிய ஒரு ரெவல்யூஷனே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி உங்களுடைய கருத்து சார். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு டேபிளோ மாற்றுறதோ, ஒரு சேர டேபிளை சேராக மாற்றுறதோ, சேரை டேபிளாக மாற்றுறதோ ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். பட் ஒன்லி திங் வந்து நம்ம படுக்கக்கூடிய கட்டில் என்பது வந்து அது வந்து அந்த அதோட பர்பஸ் வந்து தூங்குறதுக்கு தான். அது வந்து ஸ்டோர் ரூமா, அது கீழே ஸ்டோர் ரூமா இல்லை மேலே ஸ்டோர் ரூம்ன்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய தவறு. இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்டோரிங்லாம் வேண்டான்னா, அந்த நம்ம இருக்கிற ரூமில் எந்த அளவுக்கு படுக்கிற ரூமில் பொருட்கள் குறைவாக இருக்கின்றதோ அந்தளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த வீட்டில் இருக்கவங்க வாழ முடியும். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுகிறீங்க? மேடம் குழல் பிரபாகரன் பேசுறேன். பிரபாகரன் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா.
பெண்களுக்கு பண்ணணும் சார், ஆண்கள்லாம் ரெண்டு வருஷம் உழைச்சு 27 வயசுல பண்ணுங்க நீங்க. சரி, இப்ப உங்களுக்கு பண்ணணும், ஓகே. இப்ப பொண்ணு பார்த்தாச்சா? பார்த்திருக்காங்க ஐயா. சரி, உங்க கேள்வி என்ன? அதான் திருமண வாழ்க்கை குறித்தும் எதிர்காலத்தை பத்தியும் ரொம்ப குழப்பமா இருக்கு. ஓகே, உங்க நீங்க என்ன நட்சத்திரம் நீங்க? புனர்பூசம் ஐயா. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் சார் அந்த புனர்பூசம், விசாகம், ரேவதி. 27 நாலாணிக்கு புனர்பூசம் நட்சத்திரம் சார். நீங்கள் நாலாணிக்கு வந்து அந்த ராமர் கோயில், ஏதாவது ஒரு ராமர் கோயிலுக்கு போங்க. புனர்பூசம்னாலே அது வந்து முருகரோட கனெக்டட் சார். பழனி முருகர் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம், நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, உங்களுக்கு தெரியும் இந்த ராமர் கோயில் அயோத்தியில் கட்ட போகிறாங்க. அந்த ராமர் கோயிலுக்கு நீங்கள் 1 கோடிலாம் கொடுக்கணும். 10 ரூபா கூட கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு ரசீட் கொடுப்பாங்க. அந்த அந்த அது அந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துங்க சார். இப்போ இல்லைனாலும் எப்பவும் கிடையாது, கரெக்டாக ஒரே மாதம் தான் அதோடைய அந்த பணம் கலெக்ஷன் என்பது. உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் உங்கள் அம்மா தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், உங்கள் அம்மா தான் உங்களை வளர்த்ததா? ஆமாம் ஐயா. அந்த அதனால் நீங்கள் கொஞ்சம் கல்யாணம் ஆனவுடனே தனி கொடுத்துனு போயிடுங்க சார். அம்மாவோட இருக்காதிங்க, இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ப்ராப்ளம் வரும் சார். கொஞ்சம் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஜெயிக்கணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும், அது உங்கள் மனைவி வந்ததுக்கப்புறம் வரும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய சிம்பிள் தத்துவம், நீ கழுகா மாதிரி கழுகோடு பறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வாத்தோடு வந்து நீச்சல் அடிப்பதை நிறுத்திடுன்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற ஆங்கில பழமொழி உண்டு சார். அப்போ நீங்கள் வந்து லைஃப்பில் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் உங்களை வந்து புஷ் பண்ணீங்க. மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் எப்போதும் வாழ அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ இவர்கிட்ட பேசும்போது திருமணத்திற்கு பிறகு அவங்க மனைவிக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வரும்னு சொன்னீங்களே, புனர்பூச நட்சத்திரம்னால சொன்னீங்களா இல்லை வேற எதை வச்சு நீங்கள் அதை சொல்ல முடியல? இல்லை இல்லை, புனர்பூச நான் நம்மளை ஜோதிடரை மாத்திருப்பேன், அதனால தான் பொதுவாக நட்சத்திரம் பற்றி பேசுகிறேன். என்னோட வாஸ்துக்கு என்ன அஸ்ட்ராலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஷயம் தெரியணுமோ அதுதான் எனக்கு தெரியும். இவருடைய டயலாக் டெலிவரி, இவர் இவர் வந்து அதான் இப்போ நான் சிம்பிளாக நான் கேட்டது நம்ம வந்து அம்மா கண்ட்ரோல்டு பாய். அப்போது என்ன ஆகும்னா நாளைக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு உட்காரும்போது சேரை பிடிச்சி இழுக்கும், இவர் கீழே விடுவார், உடனே கோவம் வரும், எப்படி திமிரு பிடிச்ச பொண்ணு உன்னை எப்படி அசிங்கப்படுத்துது கீழே தள்ளிடுச்சுன்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அந்த விளையாட்டு இருக்கணுன்ற இடம் விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு மறந்துடும். இதே விளையாட்டு அவங்க அவங்க கணவர்கிட்ட விளையாடி இருந்தாலும் தான் பையனுக்கு அப்படின்னும் போது அது பாதிப்பாக தான் பார்க்கணும், பார்ப்பாங்களே ஒழிய அது சந்தோஷமாக அவனோட சந்தோஷமாக பார்க்க மாட்டாங்க. பொசசிவ்னஸ் அப்போ இந்த விஷயம் அவாய்ட் ஆனோன்னா கொஞ்சம் தனித்து இருப்பது நல்லது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா கொரோனாவில் தனித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் இவங்க கொஞ்சம் பக்கத்து பக்கத்து தெருவில் பக்கத்து பக்கத்து வீடாக கூட இருக்கட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். பெரியவங்களுக்கும் என்ன தெரியும்னா வளர்ந்தாச்சுன்னா அவங்கள வந்து தனி மரம், அவங்க தனி காடாக மாறணும் அப்படின்போது கொஞ்சம் தனியாக வச்சுட்டு நான் நம்ம மனைவி நம்ம கணவன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்களோ அவங்களால தான் கொஞ்சம் சில விஷயங்களை ரசித்து ருசித்து நடைபெற முடியும். ஸோ கொஞ்சம் எல்லாத்தையுமே கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காது. இவங்க கேஸில் நிறைய கேஸ்லேயும் இது வந்து இந்த இந்த விஷயம் பொருந்தும் என்பது தாழ்மையான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் வந்து சென்னையில ரஞ்சித் குமார் பேசுறேன். ரஞ்சித், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ரஞ்சித் குமார், வணக்கம், வாழ்க்கையுடன். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். எங்க படிக்கிறீங்க சார், எந்த ஸ்கூல்ல? டான்பஸ் ஸ்கூல், எம்கேபி நகர்ல படிக்கிறேன் சார். எம்கேபி, மகாகவி பாரதி நகர்ல இருந்து பேசுறீங்களா நீங்க? உங்க அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க? நீங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க ரஞ்சித், நான் என்ன என்ன தெரியுமா உங்களுக்கு? என் பேர் என்ன? ஆண்டாள் பி. டாக்டர் விட்டுட்டீங்களே. சரி, உங்க ஓகே, இட்ஸ் ஓகேப்பா, நல்லா சூப்பரா இருங்க, நல்லா வெரி குட் பிரசன்டேஷன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா ரஞ்சித்? நாங்க வந்து மாதவரத்துல லேண்ட் வாங்கி நல்லா வீடு கட்டணும், அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். தம்பி, உங்க அம்மா பேர் என்ன? ஜெயந்தி. உங்க அப்பா பேரு? யுவராஜ். ஓகே, நீங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு? அப்பா கார் டிரைவரா இருக்கார் சார். அவர் ஏற்கனவே பேசிருக்காரா? அதனாலதான் உங்களை வச்சு பேச சொல்றாங்களா? இல்ல இல்ல, நானே பேசுறேன். நீ ஓகே, சரிப்பா. ஓகே தம்பி ரஞ்சித், நீங்கள் அப்பா அம்மாவும் எப்படி கேட்பாங்க, நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். உங்களுக்கு தங்கை இருக்கணுமே, தங்கை இருக்காங்களா? இருக்காங்களா? ஓகே, நீங்கள் 4 பேரும்
திருவொட்டியூர் வடிவுடையம்மன் ஒரு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல பட்டினத்தார் அப்படின்னு ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கின்றது. அந்த ஜீவ சமாதிக்கு போங்க. பட்டினத்தார் தான் வந்து காதர்ந்த ஊசி கூட நம்ம இறந்தப்புறம் நம்ம கூட வராதுன்னு வந்து உலகத்துக்கு உறக்க சொல்லி சென்றவர். நீங்க அங்க போகும்போது எது எங்க இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்தி சொன்ன அவர். அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த விஷயம் நமக்கு எந்த விஷயம் வந்து நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டினத்தார் என்கின்ற ஒரு அருமையான ஒரு சித்தர் வந்து உங்களை பெரிய அளவில் வழி நடத்துவார். அந்த நீங்கள் வீடு கிடைத்து நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருந்து நீங்களும் பெரிய லெவலில் நல்லா படிப்பீங்க தம்பி. நல்லா படித்து பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம நிச்சயமாக சந்திப்போம். ஜெயந்தி, யுவராஜ் மற்றும் குழந்தை ரஞ்சித்துக்கு என் மனமார்ந்த நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், எங்களுக்காக ஒரு சைக்கலாஜிக்கல் டிப்ஸ் சொல்லுங்கள் சார். ஒன்றில் நாளே சொல்லலாம். நம்பர் ஒன் வந்து இந்த கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற விஷயங்களை கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய நெகட்டிவிட்டி அப்படின்னு சொன்னால், ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு தானே, அங்கே யார் சந்தோஷமாக இருக்கவங்க யார் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக போகிறா. அதனால தான் வந்து நம்ம குடும்பம் அந்த பழைய படத்தெலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மேய்ச்சதில்லை, கோர்ட் வாசலே மேய்ச்சதில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ குடும்பமான வரைக்கும் 99.99% அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை நீங்கள் போகிறீங்கன்னா அது வந்து வேறு வழி இல்லை. பட் நீங்கள் இந்த எண்ணம் வந்து போகக்கூடாதுன்னு நினச்சாலே நீங்கள் அங்கே போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, செருப்பு தைக்கிறோம், ஒரு செருப்பு பிஞ்சு போச்சு தைக்க கொடுக்குறோன்னா நம்ம செருப்பை நம்ம கையில் எடுத்து அந்த செருப்பு தைக்கிறட்ட கொடுக்கலாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், செருப்பை அப்படியே காலில் தள்ளுவாங்க. அவனும் மனிதன் தான், அவனுக்கும் வந்து சரீரம் இருக்குது, அவனுக்கும் பிள்ளைகள் இருக்குன்னும் போது அவன் எந்த விதத்தை தாழ்ந்தவன். செருப்பு தைக்கிறோம்னா செருப்பு தைக்கிறன்ற ஒரே விஷயத்துக்காக அவன் நம்ம தாழ்த்தி பேசுகிறது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. அப்போ இந்த இடத்துல அவங்ககிட்ட பேரம் பேசாதீங்க, அதில் ரொம்ப முக்கியமானது. அவன் 20 ரூபா கேட்குறான்னா 30 ரூபா கொடுங்க. ஏன்னா ஒருத்த அந்த அவனுக்கு அந்த செருப்பு தைக்கிறவனுக்கு எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை பிஞ்ச செருப்பு வந்துடப்போகுது. ஸோ இதை திங்க் பண்ணுங்கள். மூணாவது, பணம் இழக்கிறவங்களுடைய சைக்காலஜி ஏமாறுறாங்க பார்த்தீங்களா. எனக்கு வந்து 5 லட்சம் கொடு, என் பொண்டாட்டி கேட்டால் பிள்ளை கேட்டால் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை 50,000 அது கேட்குறாங்க, 10,000 கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டு ஏமாந்துட்டு அப்பாவியாக நிற்கிறோம் பார்த்தீங்களா. அது அவங்களோட சைக்காலஜி நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் அந்த பிச்சை கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்குற ஆளாக இருப்பாங்க. யாரெல்லாம் பிச்சை கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் நின்று சிக்னல் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க. நான் கூட அந்த தப்பை பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம் கேட்குறாங்கன்னா, நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, தவறில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய மாஃபியா வந்து அவங்கள இயக்கி கொண்டிருக்கின்றது. அப்போ தயவுசெய்து வந்து ரோட்டில் எங்கே இனிமேல் வந்து பிச்சைன்னு ஒரு விஷயம் கேட்டாலும் அவங்களுக்கு பணமாக போடாதீங்க. இப்போ கோவிலில் கேட்குறாங்க, மடிப்பிச்சை கேட்குறாங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அது வந்து ஒரு பரிகாரத்துக்காக பண்ணக்கூடிய விஷயம். அதை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அவங்களை என்டர்டெயின் பண்ணாதீங்க. இன்னொரு சிம்பிளான சைக்காலஜி டிப் வந்து, நிறைய பேர் வந்து பேப்பரில் உணவை மடித்து கொடுப்பாங்க, இந்த வடை சுண்டல் வேர்க்கடலாம், அது வந்து டிசாஸ்டர் டு த கோர். அந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணிங்க. அப்படி சாப்பிட்றவங்க வந்து அடுத்த கட்டம் போகவே முடியாது, அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா அந்த பேப்பர் வந்து நிறைய பேர் வந்து படிக்கிற டாய்லெட் போகிற இடத்துல படிச்சுட்டே டாய்லெட் போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அங்கேருந்தும் அந்த பேப்பர் வந்திருக்கும். ஸோ அந்த பேப்பரில் பிரிண்டிங் இருக்குது, கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய பேர் வந்து எண்ணெயை அப்படியே புழிஞ்சுலாம் வந்து சாப்பிட்ருப்பாங்க, ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். ஸோ அந்த ஹேபிட் இருந்ததுன்னா மாற்றிங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பெரிய நல்ல விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். சார், நீங்கள் முதல் பாயிண்ட் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தோணுது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து ஒரு நெகட்டிவ் ஆரா இருக்கும் அப்படின்னு. இப்போ அங்கேயே தினம் தினம் போய் அங்கேயே வேலை பண்ணுறவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, இது போகாதீங்கன்னு நமக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் அது அப்ளிகபிள் தான். அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க இப்போ என்ன கேட்பாங்க, சார் நீங்கள் என்ன இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இவ்வளோ பேரோட கஷ்டங்களை கேட்குறீங்க அப்படின்போது நமக்கும் டயர்டாக இருக்கும். நான் அது இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு கஷ்டம், இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு செல்லப்பா மதிலிருந்து ஒன்று இல்லைன்னு ஆரம்பிக்கிறாரு, அவரே சொல்கிறாரு முன்னாடி அது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு சொல்லாமல் முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமான்னு அவருக்கே அது புரியல அப்படின்னும்போது இது வந்து ஒரு சாதாரண கேள்வி. இதனால் எனக்கு எந்த பாதிப்பு இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வந்து இறந்து போச்சு, கல்யாணம் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனைகளை சொல்லும்போது கேட்குற நம்மளே டயர்டாகிடுவோம். நமக்கே அதை வந்து ஒரு நெகட்டிவ் ஆரா கிரியேட் பண்ணும்போது டெய்லி வந்து 100 பஞ்சாயத்தை பார்க்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் என்பது தான் உண்மை. இதை யாருமே மறக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் ஏதாவது அவங்கள மேலே ஒரு 10 பேர் ஏதாவது தவறாக பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் உண்மையில டஃப் கால். அவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அப்படின்லாம் வந்து யாரையும் நீங்கள் வந்து எடுத்துலாம் சொல்லிட முடியாது.
இது இது வந்து நம்ம ஃபர்தராக இந்த இந்த இடத்துலேருந்து இந்த பேசுகிறதுக்கு இது வந்து சரியான விஷயமா இருக்காது. பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நம்ம போகக்கூடாது நமக்கு ஆபத்துனா அங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து அதோடைய நெகட்டிவிட்டி உண்டு என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? கார்த்திகாயினி கார்த்திகா, இந்த இடத்துல நீங்க வந்து இப்ப நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பரிகார நிறைய ஜோதிடர்கள் பாப்பீங்களோ பாத்துருக்கீங்களோ? ஆமாங்க சார், உங்க ஸ்பீச்சையும் கேட்பேன், ஆனா அததான் ரொம்ப கேட்டிருக்கேன். சரிம்மா, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் சொல்லுவாரு, கவிஞர் சொல்லுவாரு, சொக்கலிங்கம், ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஏழரை சந்திக்கக்கூடிய கடிகாரம் நல்லா தான் ஓடிட்டுருக்கு, ஆனால் வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழரை நம்ம சந்திக்கிற நாம் தான் பரிகாரம் பின்னாடி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல்ல ஜோதிடம் பார்க்கறது நிறுத்துங்கம்மா, உங்களை நம்புங்க, குளிச்சுட்டு உங்களை பாருங்கள், உங்களை லவ் பண்ணுங்கள், உங்களை நேசிக்க பழகுங்கள், உங்களோட கடன் அடையும்மா. உங்களுக்கு கடன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாலே உழைப்பை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு திருவண்ணாமலை மிக சிறந்த கோயிலாக இருக்கும். மிக சிறந்த விஷயத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான, ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ரெண்டு விஷயம். ஒன்று, எல்லோருக்குமே தெரியும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட இருக்கின்றது. அதற்கான தமிழக குழுவில் நான் இருக்கேன், 20 பேரில் ஒரு ஆளாக நானும் அது ஒரு அதுக்கான அந்த ராமர் கோயிலில் கட்டக்கூடிய அமைப்பும் சேர்ந்து நாமக்கல்லில் 29ஆம் தேதி வருகின்ற 29ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம். அங்கே யாரெல்லாம் வந்து பணம் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்களோ அங்கே வந்து கொடுக்கலாம், ரசீது வாங்கிக்கலாம். திரு கிருஷ்ண ஜெகநாதன்ஜி ஒரு அருமையான ஸ்பீச் கொடுக்கிருக்கின்றார் நலா ஹோட்டல் நாமக்கல். அன்றைக்கி ஈவினிங் வந்து 6 to 7 ஈரோட்டில் ரோட்டரி மகால் அப்படின்ட்டு இருக்கு, அந்த அந்த பழைய பாளையம்னு ஒரு ஊர், அங்கேயும் வந்து கொடுக்கலாம். பட் நாமக்கல் ஸ்பீச் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது வந்து நீங்கள் மட்டும் கொடுக்கறதில்ல, உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே ஒரு 10 ரூபாவது கொடுக்க வைங்க அந்த கோயிலில் ஒரு விஷயத்துக்கு. நம்மளோட பங்களிப்பு இருக்கணுன்றது தாழ்மையான வேண்டுகோள். அன்னம் வித் ஆண்டாளில் நீங்கள் யாராவது பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால் திரு சாய் சிவா அவர்களை தொடர்பு கொள்ளும். அவர் நம்பர் 9442636363. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றி வேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.